சந்தோஷமாக மாற்றி கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்காக உட்கார்ந்திருக்கிறோம். விசேஷமான இந்த நாளின் செய்தியை நம்முடைய மத்தியிலே கூடியிருக்கிற வந்திருக்கிற அருமையான ஊழியர் பரமசிவம் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவர் புதுக்கோட்டை பகுதியிலே பார்வையற்றோர் வேதாகம பள்ளியிலே ஆசிரியராக அவர் பணிபுரிகிறார். ஒரு பட்டதாரி, அநேக ஊழியர்களை அவர் எழுப்பி இருக்கக்கூட ஒரு அருமையான ஒரு சகோதரன். ஏற்கனவே நாம் அவரை அழைத்து இந்த இடத்துல விசேஷ கூட்டத்தையும் நடத்தியிருந்தோம். இந்த நாளிலும் நம் பதில் அவர் வந்து தேவ செய்தி அளிப்பதிலே நமக்கு மிக சந்தோஷம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான ஊழியரை நான் இப்பொழுது அழைக்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறு பெற்ற நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே மறுபடியும் இரண்டாம் முறையாக அதிலும் விசேஷித்த இந்த தொழுகை நாளிலே எங்களை அழைத்து எங்களுக்காக திட்டமிட்டு எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையார் மற்றும் இந்த சபையினுடைய ஊழியர்கள் ஊழிய பெருமக்கள் யாவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷ நன்றியை எங்கள் சார்பிலும் எங்களுடைய சபையின் சார்பிலும் நாங்கள் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இது திடீர் புரோகிராம் இல்லை, ஒரு முன்னமே எங்களுக்கு சொல்லப்பட்டு எல்லா வகையிலையும் எங்களுக்கு அன்றாடம் ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தார் நம்முடைய சகோதரர் அவர்கள். இந்த நாளிலே தேவ செய்தி கொடுக்கும்படிக்கு கடவுள் அடியேனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எதுனாலும் வந்து அவருடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு நம்மை நாமே உட்படுத்தும் போது நம்மளை அவர் மென்மேலும் ஆஸ்வதிப்பார் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவ செய்தியாக அதே அதிலே ஒவ்வொரு இடங்கள்லையும் அநேக காங்கிரிகேஷனில் போய் கலந்துக்கும்போது 5 பகுதி தான். ஆனால் அதை எப்படி வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். இங்கே நாங்கள் போகிற இடங்களில் பெரும்பாலும் வந்து ஜபம் பாட்டு இந்த மாதிரி பிரசங்கம் முடிஞ்சு அப்புறம் கர்த்தர் பந்தி அப்படின்னு. உண்மையிலே இது மிகப்பெரிய விஷயம். எடுத்த உடனே கர்த்தருடைய பந்தி பாடல்கள் பாடப்படுகிறது, கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்படுகிறது, எல்லாம் பிறகு இந்த பிரசங்கம் அப்படிங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம், நல்ல ஒரு சூழல். தேவனுக்கு நாம் எல்லா வகையிலும் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தி தியானிக்க முடியும். எபிரேயர் பிரசங்கம் 13 அதிகாரம் 5 மற்றும் 6 வாசிப்போம். நீங்கள் பணவாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்மை நாமே ஊக்கப்படுத்தும்படியாக, ஏன்னா இங்கே நின்று சொல்லுகிறதுனாலே எல்லா வகையிலும் எனக்கு தைரியம் இருக்கிறது, நீங்கள் தைரியப்படுங்கள் அப்படிங்கிறது அல்ல. நம்மை நாமே ஊக்கப்படுத்தும்படியாக இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லியிருக்கிறாரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்ட்டு. இப்போ அவர் யார், அந்தளவுக்கு அவருக்கு என்ன அதாவது தகுதி? ஏன்னா நம்ம வந்து ஒரு யாரை பார்த்து பயப்படணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு ரொம்ப அதெல்லாம் இருக்குதானே, அதெல்லாம் இருக்குது. இப்போ மாநிலத்தினுடைய உயர் அதிகாரிகள், மத்திய அதிகாரிகள் அப்படிலாம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு மரியாதை, அவங்கள பார்த்தோன்னே ஒரு பயம், ஒரு இது, அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு தேவன் சொல்கிறார்னா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு அப்படின்னா, அந்த அளவுக்கு அவருடைய தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்
சர்வத்தையும் உண்டாக்கினவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அவரை கொண்டும் அவருக்கென்றும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அண்ட சராசங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எதையும் செய்ய அவரால் முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. செங்கடலை இரண்டாக விளக்க முடியும். உலர்ந்த தரையிலே நடந்து போவது போல நடந்து போனார்கள். அப்படி யுத்தங்களை ஓய பண்ண அவராலே முடியும். செழிப்பானதை வறண்ட நிலமாய் மாற்ற அவராலே முடியும். வறண்ட நிலமாய் இருப்பதை செழிப்பாக மாற்ற அவராலே முடியும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். சரி, இப்போ காரியம் என்ன அப்படின்னா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ரைட்டு தான். தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்கணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விசுவாசம் எல்லாரிடத்திலும் சில இடத்துல இல்லையே அப்படி சொல்லுவார். சரியான விசுவாசம் இருக்குது. நம்ம எல்லோரும் நம்புகிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், இல்லை தேவனை நம்புகிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம், வேதவசனங்களை நம்புகிறோம். ஆனால் என்ன நமக்கு அவ்வப்போது இல்லாமல் போய்விடுகிறது? என்ன நமக்கு அவ்வப்போது இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னா, கொஞ்சம் தைரியம் இல்லாமல் போயிடுது. எதையும் எதிர்கொள்ள பலனில்லாமல் போயிடுது. இந்த பலன் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் அன்றாடம் வந்து, ஏன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாப்பாடு, நல்ல புஷ்டியான ஆகாரம், சரீரம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிறது கிடையாது. 20 வயசில் இருக்கிற மாதிரி 60 வயசில் இருக்க முடியாது. 20-25 வயசில் நம்ம உடம்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எவ்வளோ பலனாக செயல்படுகிறதோ அதே மாதிரி 60 வயசில் காமிச்சுக்கலாமே ஒழிய, ஆனால் அதே ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் புறம்பான மனுஷனுடைய நிலை அப்படியே மாற்றம் வந்துட்டே இருக்கும். இந்த புறம்பான மனுஷன் அப்படியே அழிஞ்சிக்கிட்டே போகும், உடம்பு தேயும் எல்லாம் பண்ணும். ஆனால் உள்ளான மனுஷன் அது மாற்றம். அது எப்படி அப்படின்னா, அதிக போஜனத்தை கொடுக்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தை அதனாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னாரே, அந்த வார்த்தைகளை அதிகமாய் கொடுக்க உள்ளான மனுஷனுக்குள்ளே வளர்ச்சி இருக்கும், பலன் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம வந்து அடிக்கடி வேத வகுப்பு நடக்குது, பெண்கள் ஜெபக்கூட்டம் நடக்குது, தொழுகையில் பிரசங்கம் என்ற ஒரு பகுதி இருக்குது. ஏன்னா இதுதான் ஆவிக்குரிய போஜனம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை இதுவும் இருக்கணும். இது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அடிக்கடி மனசு ஆள் பார்த்தா நல்லா கம்பீரமாக ஸ்ட்ரென்த்தனாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தா மனதளவில் ரொம்ப சோர்ந்து போய் பாதி எதுனாலும் உடனே சோர்ந்து போயிடுவோம். ஆள் பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, சரீரத்தில் பார்த்தா தோற்றத்தில் பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, மனசில் பார்த்தா சரி தைரியமாக இருப்பாங்க. காரணம் அந்த உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி, வேதவசனங்களுடைய வளர்ச்சி. அதுதான் நம்ம உலக மனிதர்களை பற்றி நம்ம பேசலை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே நம்ம பொதுவாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நல்ல சரீர தோற்றத்தை வச்ச சாமுவேல் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வரும்போது வந்து அவரே சொல்லு, ஆஹா நல்லா இருக்காரு, நல்லா கம்பீரமாக இருக்காரு, ஆகா இவர் மேலே அவசியத்தில் ஊற்றிடலாமா? வேண்டாம். நீ முகத்தை பார்க்கிறாய், நல்லா ஆள் எப்படி இருக்காரு, கம்பீரமாக இருக்காரா, ஓகே அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, உள்ளான மனுஷன் அவன் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். அந்த தைரியம் நமக்கு வேண்டும். இங்கே வந்தவுடனே நாங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, டக்குன்னு ஒரு நோட்டு ஒரு பேப்பரு அது இருந்தால் போதும். உடனே அப்படியே என்ன ஞாபகத்துக்கு வருதோ, கையில் ஒரு பைபிள் பிரட்டி பார்த்து என்ன செஞ்சிடலாம், அப்படியே என்ன ஞாபகத்துக்கு வருதோ அந்த ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஹிண்ட்ஸையாவது பேப்பர் எழுதி வச்சுக்கலாம்.
ஆனால் இங்கே வந்து பார்த்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரதர் பக்கத்தில் எதாச்சியாவே தேவன் கொண்டு வந்து விட்ட மாதிரியே நான் ஒவ்வொரு வசனமாக சொல்கிறேன் சம்பவமாக சொல்கிறேன் இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த அவங்க அறிக்கையிடுகிற அந்த வார்த்தைகளை வாசிங்க, அதை நம்பர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே நான் கொடுக்குற செய்தியினுடைய ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருக்குது, இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, தவறு தான் என்னது. ஆமாம், அதான் நான் சொன்னேன், ஒரு வாடகைக்கு அல்லது கொஞ்ச நேரமாவது உங்கள் கையில் இருக்கிற பேப்பரையும் உங்கள் இடது கண்ணையும் எனக்கு கொடுத்துருங்க, திருப்பி ஸ்டேஜ் விட்டு இறங்கணும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி சார், சரி. இப்போ ஏன்னா எவ்வளோ ஞாபகத்துக்கு வரும், ஆனால் இந்த இடத்துல நிற்கும் போது மறந்துருச்சுன்னா, அதுக்காக நான் இதெல்லாம் நான் சொல்லி வச்சேன் அவர்கிட்ட. ரெண்டு பேதுரு புஸ்தகம் முதல் அதிகாரம் 5 வசனத்தையும் 6 வசனத்தையும் வாசிப்போம். ஆ, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதான் அதான் ரைட்டு, விசுவாசத்தோடு தைரியம் வேண்டும், விசுவாசத்தோடு தைரியம் வேணும். அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் விசுவாசிக்கிறேன். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அப்படியே சோர்ந்து போயிடும். எத்தனை பரிசுத்தவான்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தது, அந்த சமயத்தில் எத்தனை பேர் நிமிர்ந்து நின்றார்கள், நிமிர்ந்து நின்றார்கள். அப்படிப்பட்ட சகோதரிகளும் வேதத்திலே உண்டு, அப்படிப்பட்ட சகோதரர்களும் வேதத்திலே உண்டு. இங்கே தான் பூமியில் தான் சகோதரர்கள் சகோதரிகள் அப்படிலாம், அங்கெல்லாம் என்னது, எல்லா ஆத்மாக்களும் ஒன்று தான். இந்த ஆத்மா சகோதரி, இந்த ஆத்மா சகோதரன் அப்படிலாம் சொல்லணும், எல்லா ஆத்மாக்களும் ஒன்று. சரி, இப்போ ரூத்து புஸ்தகம் முதல் அதிகாரம், நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அதனாலே நாம் தைரியம் கொண்டு அவர் நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நான் தைரியம் கொண்டு அப்படின்ற வசனத்துக்கு கர்த்தனுக்கு சகாயர் மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இந்த இந்த வசன பகுதியில் நம்ம படிப்போம். ரூத்து புஸ்தகம் முதல் அதிகாரம் 16-17. என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். என்ன அருமையான ஒரு விசுவாசமும் விசுவாசத்தோடு கூடிய தைரியமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க ரொம்ப வயசில் ரொம்ப பெரியவங்கள்லாம் இல்லை, ரொம்ப அனுபவசாலிகள்லாம் இல்லை, நிறைய வந்து இஸ்ரவேலின் தேவனை பற்றி அவ்வளோ தெரிஞ்சவங்களானா இல்லை, அந்தளவுக்கு இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் திருமணத்திற்கு பிறகு தான் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். திருமணத்திற்கு பிறகு தான் இந்த இஸ்ரவேலின் தேவன் அதை அதை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஓ இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி தான் தொழுதுவாங்க, இப்படிலாம் வந்து அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அதில் உடனே கொஞ்ச நாளில் மொத்தம் பத்து வருஷம்தான் நகோமி அப்படிங்கிறவங்க அந்த மோவாப் தேசத்தில் வந்து இருந்த சொல்றது 10 வருஷம்தான். அவங்களுடைய கடவுள் மோவாபிய தெய்வங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வேதத்தில் இருக்குது. அப்போ அதை அதை விட்டுட்டு வந்து இவங்களை இந்த இஸ்ரவேலின் தேவனை சார்ந்தவர்கள் அவர்களோடு ஒன்று கலந்தார்கள், திருமணத்தில் இருந்தாங்க, அவ்வளோதான். எப்போ இந்த இந்த அறிக்கையை அவங்க இடுறாங்க, எப்போ இந்த நல்ல செழிப்பாக இருக்குது, அவங்களுடைய கணவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரு, நல்ல சூழல், நல்ல கணவன் மனைவி குடும்பம் இப்படி அமைஞ்சிருக்குது, அந்த அந்த சூழலில் அவங்க அதை சொல்கிறாங்களான்னா இல்லை. அவங்க தேவனை தெரிந்து கொண்டும் அது ஒரு 10-20 வருஷம் 25 வருஷம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் போன உடனே கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை, அது எவ்வளோ நாள் கழிச்சு பண்ணாங்களோ தெரியல. ஆனால் மொத்தம் அந்த மோவாபிய தேசத்தில் இருந்த வருஷங்கள் 10 தான். இதுக்குள்ள தான் அதில் நடந்திருக்கு, கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, கடைசியில் பார்த்து அதுக்குள்ளேயே அவருடைய கணவனும் இறந்து போய்விட்டார். சரி, ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு பிள்ளைகள் ரூத்துடைய நகோமியுடைய ரெண்டு பிள்ளைகளுமே இல்லை. இப்போ இன்னொரு மருமகள் ஓர்பால் என்ன பண்ணாங்க, அப்பா இனிமேல் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் போகலாம், நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அழுது சொன்னதுக்கு பிறகு ஓர்பால் அவங்களுக்கு சரி ரைட், அவங்க சொல்கிறதும் சரிதான்,
அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவங்க போயிட்டாங்க. எவ்வாறு உன்னுடைய சகோதரி போய்விட்டார்கள் அல்லவா, நீ போகலாமே அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இதை குறித்து நீங்கள் இனிமேல் பேசவே வேண்டாம் அப்படிங்கிற தைரியம். எந்த அவங்கள சுற்றிலும் எந்த பலனும் இப்போதைக்கு இல்லை. அந்த சூழ்நிலை அவங்கள சுற்றி இல்லை. யார் இருக்கானா, வயதான ஒரு அவங்க மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்காரர் இல்லை, யாருமே இல்லை, குழந்தைகள் இல்லை, யாருமே இல்லை, ரெண்டு பேரும் பெண்கள். அப்போ சொல்கிறாங்க அவங்க, உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன்தான் என்னுடைய தேவன், நீ மரணத்தில் கூட நாம் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். ஒருவேளை மரணம் நம்மை பிரித்தால் ஒழிய மற்றபடி என்னை நீங்கள் இந்த இடத்துல விட்டு போக சொல்ல வேண்டாம், இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசவே வேண்டாம், பேசவே வேண்டாம் சரின்னு அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிட்டாங்க. விளைவு என்ன, மோசம் போயிட்டாங்களா என்ன? மோசம் போகலை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள எடுத்து எடுத்து பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச வரலாறு பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்மணிகள் தான் வந்திருக்காங்க, அதில் இவங்களும் ஒருத்தவங்க. ராகாப், தாமார், ரூத் மற்றும் மரியாள், பட்சேபால், இதில் மிக முக்கிய இடத்த இவங்க பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வாசிப்போம். எல்லாத்தையும் வாசிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு அப்படின்னு இப்படி பார்த்தீங்கன்னா, போவாஸ் ரூத்தினிடத்தில் ஓபேத்தை பெற்றான். காரணம், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலில் இவங்க வந்திருக்காங்க. காரணம் என்ன? விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய தைரியம், இந்த ரெண்டும் இருந்து செயல்படுத்தினாங்க. அவங்க செயல்படுத்தினாங்க. ஒருவேளை நினச்சிருந்தாங்கன்னா, ஆமாம் ஏற்கனவே உங்கள் ஜனம் யாருன்னு தெரியாது, உங்கள் இடம் யாருன்னு தெரியாது, உங்கள் ஏரியா என்னன்னு தெரியாது, எனக்கே பயமாக இருக்கு, நானும் போகிறேன் அப்படின்னு போகாமல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை செய்தும் காண்பித்தார்கள். அவர்களை தேவன் கைவிடவில்லை. மிகப்பெரிய நல்ல விளைவை அவர்கள் சந்தித்தார்கள். போவாஸ் அவரை பற்றி நமக்கு தெரியும், சரியான ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய விவேகமுள்ள ஒரு பணக்காரன், அந்த மாதிரி. இது ஏன் நமக்கு எழுதப்பட்டிருக்குது? ரோமர் புஸ்தகம் 14 அதிகாரம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திடீர்னு வந்தது தான். முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக இருக்கிறது. 15லையோ 14 நினைக்கிறேன். முன்பு எழுதப்பட்டவைகள்லாம் திருஷ்டாந்தமாக இருக்குது, மாடல் மாதிரியாக இருக்கிறது. 15:4 அதில் என்ன அப்படின்னா, அது ஏன் நமக்கு எழுதப்பட்டிருக்குது, ஏன் நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை பார்த்து நாம் விசுவாசமாக இருக்கணும். நாம் வந்து நம்முடைய விசுவாசத்தையும் தைரியத்தை வளர்த்துக்கிறணும். கர்த்தருக்கு சகாயர் மனுஷனுக்கு என்ன செய்வான், திடன் கொள்ளலாம், தைரியம் கொள்ளலாம். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும். வறுமை வரும், கஷ்டம் வரும், இழப்பு வரும், வேற ஏதாவது வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நமக்கு உண்டான சகாயம் எங்கிருந்து வரணும், எங்கிருந்து வருது அப்படின்னா, சங்கீதம் 124 கடைசி வசனம் அது என்ன? சங்கீதம் 124 கடைசி வாசிப்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது நம்முடைய சகாயம். அங்கிருந்து தான் நமக்கு சகாயம் வரணும் அப்படின்னு தேவன் சொல்கிறான். அந்த தைரியத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது வந்தாலும், என்ன வந்தாலும் நான் பயப்படேன். எனக்கு என் தேவன் இருக்கிறார், என்னோடு கூட இருப்பார், என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையை நாம் வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றார்கள். இப்போ வரைக்கும் அவங்க பேரை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அவர்கள் ஒரு பெண்மணி. ரெண்டாவது அவர் சொன்னார், விசுவாசம் வேணும், விசுவாசத்தோடு தைரியத்தையும் எல்லாவற்றையும் கூட்டி வணங்குங்கள் அப்படின்னு சொன்னார். கூட்டி வணங்குங்கள். இந்த தைரியம் நமக்கு எப்போ வரும், எப்போ தைரியம் வரும்? புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம், பேசுகிறோம், நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க, அப்படியே ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைமு, அப்படியே தேர்ட் டைமு, நிறையா ஃபோனில் பேசுகிறோம், நிறையா பகிர்ந்துக்கிறோம். அப்போ என்ன வந்துடும் நமக்கு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், இந்த சகோதரர் உண்மையிலே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 பேருக்கு சொல்லுவோம், உண்மையில் அருமையான அப்படி சொல்லுவோம்.
இப்போ அந்த தைரியம் நமக்கு வந்துடுது, நமக்கு அந்த தைரியம் வந்து. ஏன்னா அவர் யார், என்ன அவருடைய பேச்சு, என்ன கேரக்டர், என்ன எப்படி நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எல்லாம் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருது, நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஆண்டவரை பற்றின தைரியம் நமக்கு எப்படி வரும், அது எப்படி நமக்கு வரும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். எப்படி நம்ம ருசி பார்க்க முடியும்? அவர் நல்லவர், நம்ம எப்படி ருசி பார்க்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்திருக்கும், எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகளை, இவங்க கஷ்டங்களையும் நினச்சி அதிலிருந்து கடவுள் நம்மளை எப்படி விடுதலை ஆக்குனார், எப்படி விடுதலை ஆக்குனார், அதுதான் ருசி. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா நல்லா இருந்துன்னு சொன்னால் அதை நாலு பேருக்கு சொல்லுவோம், அதே நம்ம காசு தரானா என்ன? ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா நெடுநாளாய் குணமாகாத வியாதி குணமாயிருச்சுன்னு சொன்னால் நாலு பேர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், இது மாதிரி இதே மாதிரி வியாதி தான் எனக்கு இருந்துச்சு, அல்லது அவங்களுக்கு இருந்துச்சு, இது மாதிரி சொன்னோம், குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாக்டர் நமக்கு ஏதாவது சம்பளம் தராரா, கமிஷன் தராரா? கிடையவே கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள், அல்லது பாடுகள், அல்லது துயரங்கள், அல்லது கண்ணீர், அல்லது இந்த இதை மாற்றி போட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கும். இதை மாற்றி போட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கும். இதை வச்சு தான் அடே அப்பா, நினச்சி பார்த்தா கூட பயமாக இருக்குது, அது மாதிரி நடந்திருந்தால் என் நிலைமை என்னவா இருக்கும், அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். இது அவங்கவுங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்திருக்கு, எப்படிலாம் தேவனை விடுதலை ஆக்கினாருன்னு. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்துருக்கோம். பார்க்காதவர்கள் யாரும் கிடையாது, ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னு சொல்கிறார். அதை வச்சு தான் நமக்கு தைரியம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். வரலாற்று புஸ்தகங்கள் தான் பழைய ஏற்பாடு. ஆனால் நம்ம சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் நம்மை தேற்றுகிற விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றையும் கற்பனை பண்ணி பார்த்தா கூட ரொம்ப, அந்த சூழலில் நம்ம இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், என்ன சொல்லியிருப்போம். இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம், என்ன அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, மோசை எடுத்து பேசுனாங்க, ஒரு மாதிரி பண்ணாங்க, தண்ணி இல்லைனாங்க, சாப்பாடு இல்லைனாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. நாம் அந்த இடத்துல இல்லை, எல்லாம் வரலாறாக எழுதப்பட்டிருக்கு, படிக்கிறோம். ஒருவேளை நம்ம அங்கே இருந்தால் என்ன மாதிரி இருந்திருப்போம், தண்ணியே இல்லைப்பா, எதுக்குப்பா என்னை கொண்டு வந்த அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தாலும் எப்படி இருந்திருப்போம் தெரியாது. அதை எடுத்து எடுத்து எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நாம் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள் அப்படின்ற மாதிரி, விசுவாசத்தை நாம் விட்டுவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவைகளெல்லாம் நம்ம படிக்கிறோம். சரி, ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை நம்ம தியானிப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். தானியேல் புஸ்தகம் முதல் அதிகாரம். சூழல், எல்லாருமே சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்கிறது, நானாவா அப்படி, என் நேரம், என்னோடய டைம் அப்படி, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி, அதனால தான் நான் சில விஷயங்களை செய்ய வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய சூழல் என்னன்னா, தானியலுடைய சூழல், தானியல் அண்ணனியா சரியா அவங்களாம் வந்திருக்காங்க, எல்லாரும் மிகாவே இவங்க எல்லா பேரும். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, பாபிலோன் தேசத்தை சுற்றி பார்க்க வரல. ஆஹா, உலக மகா புகழ்பெற்ற தேசம், பெரிய தேசம், சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, அடிமையாக இங்கே வந்திருக்காங்க. சுத்தமாக இஸ்ரேல் தேசம் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க, அடிமையாக இங்கே வந்திருக்காங்க. அடிமையாக வந்த தேசத்தில் அவன் சொல்கிறது தான் கேட்கணும். நம்ம ஊர், நம்ம இனம், நம்மளாம் இருக்கோம், ஆனால் நம்ம ஊரை வெளியில் இருக்கிறவங்க வந்து ஆட்சி செய்யும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்டுட்டுருந்தோம். அதனால தான் விடுதலை வேண்டும் சொல்லி போராடி இப்போ விடுதலை பெற்றுக்கொண்டோம். இப்போ அவங்க ஊர் ராஜா நேபுகாத்நேச்சார், பயங்கரமான ஒரு ராஜா. இப்போ அவர் கட்டளை கொடுக்குறாரு, இந்த மாதிரி சாப்பாடு, ராஜபோஜனம். ராஜபோஜனம்னா எல்லாமே இருக்கும். லேயராக புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இல்லை மீன்னா எப்படின்னா, தண்ணியில் வாழ்கிறதுனா எதை சாப்பிடணும், நிலத்தில் வாழ்கிறதுனா எதை சாப்பிடணும், வானத்தில் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள்னால் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது லேவியராகத்தில் இருக்குது. இது அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அந்த பாபிலோன் இருக்கக்கூடிய அதிபதிகள், ராஜாக்கள், இவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த கட்டளையே யாருக்கு தான் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். இப்போ இவங்க எல்லோரும் இஸ்ரேலர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. ராஜபோஜனம், சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தானியேல் என்ன சொல்றாரு எந்த சயோசே நானே வந்து அடிமையா வந்திருக்கேன் என்ன பண்றது அப்படியே சே பரவால் தேவனுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும் மன்னிச்சிருங்க அப்பலாம் சொல்லல இதான் எங்க சூழ்நிலை அப்படி அவர் சொல்றார் அதை வாசிப்போம் தானியேல் முதல் அதிகாரம் 16 17 முதல் அதிகாரம் 9 இருந்து வாசிங்க 9 வசனம் 9 வசனம் ஐயோ நாளைக்கு உங்கள் முகங்கள் வாடுன மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு உசுறு போயிடும் என்ன எப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுறேன் அப்படின்னா அதுக்கு தான் தானியேல் சொல்றாரு அவர் உங்களோடு வந்த வாலிபரின் முகங்களை பார்க்கணும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே என்றான் சிறை சேதம் பண்ணுவாரே தலை எடுத்துருவார் சரி பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார் என்ன ஒரு அருமையான ஒரு தைரியம் பாருங்க விசுவாசம் இருக்கு ஆனால் அதே நேரம் அவருக்கு தைரியம் இருக்குது எப்போ 10 நாள் டைம் கொடுங்க 10 நாள் அதிபதியை நோக்கி அவர் பேசுகிறார் தைரியமாக பேசுகிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அது அவருக்கும் தான் நமக்கும் தான் அவர் சொன்னார் 10 நாள் சோதிச்சு பாருங்கள் நீங்கள் ராஜ போஜனம் கொடுங்க இல்லை தவளை கொடுங்க பாம்பு கொடுங்க என்ன வேணால் கொடுங்க யாருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு எப்பயுமே வெஜிடேரியன் சாப்பாடே கொடுங்க ஆமாம் எங்களை சோதித்து பாருங்கள் 10 நாளில் எங்கள் முகம் அவர்கள் முகத்தை விட ரொம்ப சோர்ந்து போய் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்குறோம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் நமக்காக ஏராளமான அடிகளை எடுத்து வைப்பார் நம்ம எவ்வளவு பேச்சு பேசினாலும் நம்ம யார் தான் நம்ம மனுஷங்க தான் ஆனால் ஸ்டெப்பே எடுத்து வைக்கலைன்னா அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் இப்போ இதெல்லாம் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் அதோடு கூடிய தைரியம் ஒருவேளை நம்ம முகங்கள் அவங்க முகத்தை காட்டிலும் சோர்ந்து போயிருந்தா அப்படின்னு அவங்க அங்கே நினைக்கல ரிசல்ட் என்னாச்சு வாசிப்போம் ரிசல்ட்டு அவங்க ராஜ போஜனத்தை சாப்பிட்டவங்களுடைய முகத்தை விட இவங்க முகம் எப்படி இருந்துச்சு 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரையும் பார்க்கணும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் எப்படி களையுள்ளதாயும் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது என்ன சாப்பிட்டாங்க டெய்லி இல்லை டெய்லி ஏதாவது அப்படியே நான்வெஜ்ஜு பயங்கரமாக அதுவும் நான்வெஜ்ஜுன்னா நான்வெஜ்ஜு வித்தியாசமான இது இறைச்சி இங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஏதோ பறக்கிறது நடக்கிறது ஏதோ நீந்துறது மொத்தத்துக்கு அவ்வளோதான் ஆனால் அதில் வித்தியாசமாக என்னென்னமோ சாப்பிட்ருப்பாங்க அவங்கெல்லாம் ராஜ போஜனம் நம்மளுக்கு அப்படி இல்லை பருப்பு சாம்பார் இல்லை காய்கறிகள் ரசம் எதுவும் இருந்துச்சோ என்னமோ தெரில சொல்கிறேன் இதைத்தானே சாப்பிட்ருப்பாங்க அவங்க இப்போ எப்படி இருந்துச்சு முகம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு களையாக இருந்துச்சு ஆஹா அதே மாதிரி சரீரமும் புஷ்டியாக இருந்துச்சு எதில் சத்து இருக்குது காய்கறி இல்லையா மரக்கறி இல்லையா இல்லை அவங்க சாப்பாடு சாப்பிட்லையா இல்லை இந்த சத்தும் இந்த முகக்களையும் எதனாலே வந்தது தேவனாலே வந்தது அவர் கொடுத்தார் ஆஹா நீ எனக்காக இதை பாருங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தையும் உண்டாக்குற தேவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்து சகலத்தையும் உண்டாக்குற தேவன் மரக்கறின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் கொடுத்தாரா கேரட்டு பீட்ரூட்டு
அப்புறம் என்ன பசத்தான காய்கறி என்னப்பா ஏதோ ஏதோ சிலது இதெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் துவரம் பருப்பு நல்லா நல்லா புஸ்டியாக புது பருப்பாக போடணும் சரியா இப்படிலாம் கொடுத்தாரா அதெல்லாம் இல்லை மரக்கறி அவ்வளோதான் அது என்ன இருந்துச்சோ சைவம் தான் வெஜிடேரியன் தான் சாப்பாடு ஆனால் இது அவங்களுடைய கிரியை இது தானியேல் மற்றும் தானியேலோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த வாலிபர்களுடைய விசுவாசம் விசுவாசத்தோடு கூடிய தைரியம் தைரியத்தோடு கூடிய செயல்பாடு எடுத்து வச்சுருக்காங்க அடி எடுத்து வச்சுருக்காங்க ஆத்துக்குவார் தேவன் என்ன இது இது பார்க்க மாட்டாரா அவன் இதை செய்ய மாட்டாரா இப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க முகம் எல்லா நல்ல சாப்பாடு சாப்பிட்டவங்களோட இவங்க முகம் களையாகவும் சரீரம் புஷ்டியாகவும் இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் இதை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு இது மாதிரியான அதே சவால் நமக்கு வராது வேறு ஏதாவது வரும் வேறு ஏதாவது வரும் அப்படி வரும்போது நமக்கு என்ன மறந்துடுது அப்படின்னா அதெல்லாம் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போதைக்கு அது ஒத்து வருமா இப்போ காலம் எப்படி இருக்குது அது எப்படி இருக்கு அப்பவும் ஒரே தேவன்தான் இப்பவும் ஒரே தேவன்தான் எப்பயாவது மாறுவாரா இல்லை இல்லை இது கிபி 2000 டெக்னாலஜி காலம் நானும் என்னை கொஞ்சம் அப்படியே லைட்டாக மாற்றிக்கிறேன் நம்ம வேணால் மாற்றுவோம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் இப்போ போகாமல் இருப்போம் கல்லூரிக்கு போவோம் போகாமல் இருப்போம் மருத்துவமனை திறந்து வச்சுருப்போம் இப்போ திறந்து வைக்காமல் இருப்போம் இப்போ பிடிச்சி பார்த்து எல்லாத்துக்கும் மூச்சு விடுங்க மூச்சு விடுங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஆன்லைனில் என்னது எப்படி எப்படி என்னப்பா வியாதி என்னப்பா ஆ ஓகே ஓகே இந்த மாதிரி சாப்பிடு ஓகே போய்டு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற மாற்றம் மனுஷங்கள்ட்ட இருக்கிற மாற்றம் அவர் அதெல்லாம் கிடையாது நேற்றும் இன்றும் என்றும் இனிமேலும் இனிமேலும் எப்பயுமே என்னது தன்னை மாற்றிக்கொள்ளாதவர் அவரை தான் நம்ம தியானிக்கிறோம் அது அன்னைக்கு தானியலுடைய தேவன் ஓகே தான் அன்னைக்கு ரூத்துடைய ரூத்து சொன்னதெல்லாம் சரிதான் அந்த காலம் வேறு அவங்களே ஒருவேளை இந்த காலத்தில் இருந்திருந்தா நிச்சயமாக மறந்துச்சிருப்பாங்க நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு வராத சோதனை நமக்கு வந்து வந்திருக்கு அப்படிலாம் கிடையாது ஸோ நம்ம எல்லாத்துலேயும் இப்போ கூட நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா ஒரு வித்தியாசமான தைரியம் தேவன் கொடுப்பார் கொடுப்பார் ஏதாவது கொடுப்பார் போய் நின்று சொல்கிறதுக்கு நேர்த்தியாக சொல்கிறதுக்கு எதையாவது தருவார் அவ்வளோதான் அந்த தைரியத்தில் தான் இப்போ நானும் பேசிகிட்டு இருக்கேன் சரியாக வருதா இல்லையான்னு அவங்கவுங்க இருதயத்துக்குள்ளே தான் சொல்லணும் சரியா இப்போ அவங்க அவங்க சூழல் அதெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா எந்த நிலைமையில் வந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் மூன்றாவதாக அதே தானியல் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிப்போம் தானியல் மூன்றாம் அதிகாரம் இங்கே மகா பெரிய கொடுமையான சந்தர்ப்பம் தானியல் மூன்றாம் அதிகாரம் 16-17-18 இந்த வசனங்களில் என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு நிமிஷம் என்ன என்ன இந்த வசனத்தில் சம்பவம் என்ன கொடுமையான சம்பவம் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுடைய விசுவாசத்துக்கு வந்த மிகப்பெரிய சோதனை அவர் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு இல்லையா அதை உருவாக்கி வச்சிருக்கிறார் வச்சு தன்னுடைய உருவம்னு நினைக்கிறேன் அதை வச்சிருக்கிறார் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கு மேலதாளங்களை வாசிக்கப்படுகிறது கிண்ணறங்களை வாசிக்கப்படுகிறது எல்லாரும் இதை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது ராஜாவுடைய கட்டளை ராஜாவுடைய கட்டளை நீங்கள் சில சில இதெல்லாம் திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிடணும்னு தோணும் எல்லாம் சரியான உதாரணமானு தெரியல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டிஷ் பண்டம் ஏதோ சம் அந்த ஊருக்கு வந்தாலே அதை வாங்கி சாப்பிடணும்னு தோணும் எல்லா ஊர்லேயும் பால்கோவா பால்கோவா தான் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்க்குறமா இல்லையா அந்த மாதிரி இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்மளே மிரண்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம யாரையாவது பேர் சொல்லி கூப்பிட்றோமா யாரையாவது ஏதாவது கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நம்ம அவங்க முரட்டு சுவாபம் உள்ள ஆளாகவே இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்து சார் 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 அப்படி தான் கூப்பிட்றோம் பிடிக்காது இருந்தாலும் அப்படி தான் கூப்பிட்றோம் இங்கே என்ன நடைன்னு பாருங்கள் என்னென்னா அந்த அதை அதை வணங்கணும் இல்லைன்னா நெருப்பில் தூக்கி போட்டுருவோம் இதுதான் கட்டளை எல்லோரும் அவங்க பாட்டுக்கு வராங்க அவங்க பாட்டுக்கு வணங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ மட்டும்தான் தைரியமாக என்ன சொல்கிறாங்க எங்கள் தேவன் யார் பாருங்கள் அதை வாசிப்போம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ யாராவது பேர் சொல்ல முடியுமா யாரை நோக்கி யாரை நோக்கி பயமாக இருக்குது பயமாக இருக்குது நம்ம வீவோவை முதல்ல பேர் சொல்லி கூப்பிட முடியுமா ஏதாவது கையில் தேர்ந்து
விஓ கையெழுத்து போடுங்க, இங்கே யாரும் எழுத்து போறீங்க ரைட்டா, கையெழுத்து போடுறேன் வச்சுக்கோ, ஒரு 10 ரூபாய் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது அவர் பேர், ஏதாவது ஒரு பேர் இருக்குது பேர் சொல்லி, என்ன என்ன மணி எதோ தடவை வந்துட்டு இருக்கீங்க, நீ கையெழுத்து போட மாட்டீங்க, நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டு, அதனால் உங்களுக்கு என்ன இதா, என்ன கையெழுத்து போட முடியாதா அப்படின்னு கேட்டால், என்னது மணியா பேர் சொல்கிறியா நீ ஏ அப்படின்னு, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு என்ன போட மாட்டாங்க, கையெழுத்தே போட மாட்டார், போ நீ எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விஓ கையெழுத்து போட்டால் தான் ஆரை போடுவார், வேறு எந்த காரியத்துக்கும் எவ்வளவோ கடந்து வந்திருப்போம், எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்வளவோ தகவல், எவ்வளவோ படிப்பு சம்மந்தமாக, நம்ம விஓ போட்டால் தான் அடுத்த ஸ்டெப் போகும். அவர்கிட்ட போய் நம்ம வம்பெடுத்துட்டோம்னா, பேரை சொல்லி கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்ட முறைச்சிக்கிட்டோம்னா அது அவ்வளோதான். இப்போ என்னால் கூப்பிட்றாரு, ராஜாவை நோக்கி, ராஜாவை நோக்கி, இதுக்கு மேலே ஒரு பெரிய பதவி அங்கே இல்லை, அவர் தான். அவர் சொன்னால் என்னது, கை தட்டினா தூக்கி வீசிடுவாங்க அப்படிங்கிற நெபுகாத் நேச்சாரே, நம்மளே அங்கே இருந்திருந்தா என்ன செய்வோம், நம்மளே அங்கே இருந்திருந்தா அப்படியே ஒரு மாதிரி பதறி உதறி போய், ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன் கூடவே இருப்பேன் ராஜா. என்ன ராஜா, என்ன பெரிய ராஜா, அவனுக்கும் ரெண்டு காய், ரெண்டு காலு, ரெண்டு கண், இதான் இதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி தானே இருக்கே, யார் போனாலும் என்னது மண்ணுக்குள்ளே தானே, என்ன இங்கே இருக்கிற வரைக்கும் தானே ராஜா. அந்த தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு, அவங்க சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, நேபுகாத் நேச்சாரே என்னது அப்படின்னு பயந்துருப்பானா இல்லையா, என்ன தைரியம்னா நீங்கள் பேர் சொல்கிறீங்க அப்படி. இந்த வாசிப்பு இந்த காரியத்தை குறித்து நமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த சம்பவத்தை இருக்கிறார், அவர் ஏறுகிற அக்னி, எரிகிற அக்னியை சுழைக்கும் நீங்கள் அக்கி விடுவிப்பார், விடுவிப்பார், அப்படியே விடுவிக்க முடியாது, பரவாயில்லையா, நாங்க வந்து நீ சொல்றபடி செய்ய மாட்டோம், இதுல பாருங்க அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. வாசிங்க பார்ப்போம், இந்த காரியத்தில் இதை குறித்து சாங்கல் உமக்கு சொல்வதற்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை, பேச முடியுமா, பேச முடியுமா, அவ்வளோ பேச முடியுமா, அசாத்திய தைரியம், அசாத்திய தைரியம் அவருக்கு. இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கேன், இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுறவங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கேன், என்ன தைரியமாக பேசுவாங்கன்றீங்க, நான் கேட்டு ஃபோன் பண்ணேன், பிரதர் அட்டே கப்பா, காலையில் 4:30 ஒருத்தர் சவுண்டு இல்லாமல் இருக்கும்போது கேட்பேன், மிரட்டி எல்லாருடைய இருதயத்தையும் எழுப்பும்படியாக அவங்க பேசுவாங்க, அவங்க எல்லோரும் தான் எனக்கு மாடல். சரி இப்போ பாருங்க, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல உங்களுக்கு உனக்கு அவசியம் இல்லை, அவசியம் எங்களுக்கு அவசியம் இல்லை, தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், நெருப்பு அது தேவனுடையது, நீர் அது தேவனுடையது, காற்று அது தேவனுடையது, காற்று எங்க வச்சிருக்கார், தன்னுடைய பண்டக சாலையில வச்சிருக்கார், மழை இடி மின்னல் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் வச்சிருக்கார், அது அவருடையது, ஒன்றும் பண்ண முடியாது. வாசிப்போம், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிப்பார், இதுதான் இதுதான் விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய தைரியம். அது மட்டும் இல்லை, அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருந்திருக்கிறார்கள், நம்மளும் தான் பார்த்துருக்குறோம், நம்ம பார்க்கலையா, நான் கர்த்தர் நல்லவன்றதை ருசி பார்த்ததே இல்லைன்னு கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க யாராவது சொல்ல முடியுமா, கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ரைட் தான், அதனாலே நான் தைரியம் கொண்டு, அந்த தைரியம் நமக்கு வேணும், அசாத்திய தைரியம், நாம் அந்த சூழலில் இல்லை, நம்ம வரலாறாக தான் படிக்கிறோம், நடந்தது என்ன, காட்சி என்ன, அந்த இடத்துல ஒருவேளை அக்கினி ஒரு மடங்கல்ல, அதுக்கப்புறம் இருக்கிறத விட 7 மடங்கு அதை சூடாக்குனாங்களாமா, 7 மடங்கு. சரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தூக்கி போட்டாங்க, ஓட போனவே உள்ளே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அந்த சமூகத்து வாசி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பார்க்குறாரு, அவங்க எப்பயும் போல தான் இருக்கிறாங்க, 3 பேர் எப்பயும் போல இருக்கிறாங்க, 4வதாக ஒரு ஆள் இருக்கிறதா அவர் பார்க்குறாரு, நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பார்த்துக்கோங்க. இதிலே 27வது வசனத்தை வாசிப்பாங்க, தானே அந்த நேபுகாத்தில் எல்லாம் வெளியே வாங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிட்றாரு, சரி வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு, உங்கள் தேவன் தான் தேவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு அவர், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டில் போயிட்டு. இப்போ வெளியே வந்தாங்க, வந்து பார்த்தா வாசிப்போம், 27 கூடி வந்து
சந்தர்ப்பத்தை பாருங்க, முடியாந்துருப்பாங்க அப்படியே, எல்லாம் கருகி போயிருக்கும், ஒன்றுலாம் போயிருக்கும், தலைமுடியெல்லாம் ஒன்றா எல்லாம் தலைமுடியெல்லாம் ஒன்றுலாம் போயிருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க, அதை கூட பார்க்குறாங்க. ஆசிப்போம், ஆ அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும் எப்பவும் போல தான் இருக்கான். ஒரு 30 செகண்ட் விரலில் வந்து இந்த மெழுகுதிரி எரியுது இல்லை அதில் வைக்க முடியாமல் 30 செகண்ட் 10 செகண்டு இப்படி வச்சோன்னு என்னது எடுத்துருவான். அதுவே ஒரு மாதிரி அப்படியே விரலெல்லாம் அப்படியே அப்படியே என்ன அந்தத்தை எப்படி இருக்குது, அது நெருப்பு பட்டுருச்சு நெருப்பு பட்டுருச்சு அப்படிங்கிறோம். இவங்க நிலம என்ன, உள்ளே தூக்கி போட்டாங்க, உள்ளே தூக்கி போட்டாங்க. நெருப்பு அல்லது அக்கினி பலன் செய்யவில்லை, எந்த பாதிப்புமே ஏற்படுத்தவில்லை. வில்லை அப்புறம் தலைமை இருக்க, தீ வச்சா ஃபஸ்ட் இது உடனே கருகும், தலை தலைமுடிதான் உடனே போயிடும், அச்சனே போயிடும். தலைமயிர் கருகாமலும் இருந்ததை எழுதினவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, சேதப்படலை சரீரம், அதான் அவங்கள அக்னி பலன் செய்யவில்லை ஒன்று, ரெண்டாவது தலைமயிர் கருகவில்லை ரெண்டு, மூணாவது சால்வை கூட என்னது பாருங்க துணி கூட என்னது ஒன்றுமே ஆகலை. சரி நாலாவது இதெல்லாம் சொன்னால் புரியாதுன்ட்டு ஸ்மெல் கூட வரல. இப்போல்லாம் எல்லோரும் கேஸு, இப்போல்லாம் எல்லோரும் கேஸு ரைட்டா, அந்த காலத்துலலாம் என்னது விறகு, சமைச்சவங்க இப்படி கடந்து போனாலே வாசம் வருமா வராதான் இவங்க எல்லாருக்கும் தெரியும். சமைச்சவங்க கடந்து போனாலே புகை ஊதி ஊதி தான் என்னது சோறு வேக வைக்கணும், ஊதி ஊதி தான் குழம்பெல்லாம் இது பண்ணணும், அப்பப்போ அணைஞ்சு போயிடும். அதில் மழை காலம் வேறு வரும், மழை காலத்தில் பனி காலத்தில் விறகு சரியாக பிடிக்கவே பிடிக்காது, அந்த ட்ரெஸ்ஸில் அந்த வாசனையாவது கொஞ்சமாவது அந்த அக்கினி வாசனை கொஞ்சம் இருக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் உள்ளவங்களாம் தெரியும். இவங்க உள்ளே போயிட்டு இருக்காங்க, உள்ளே இவங்க மேலே என்ன இல்லையா, அக்கினி வாசனை கூட இல்லை, வாசனை கூட இல்லை. இந்த மல்லிகை பொருட்கள அதை கையில் தான் வச்சுருப்போம், நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல, கையில் வச்சுட்டு அங்கே வச்சுருவோம். அதை மோந்து பார்த்தா அப்படி இருக்கும், அடடா அடடா என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னு. ஆனது வேறு ஏதோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பண்டம், ஏதோ ஒன்று என்ன பண்டமாக இருக்கலாம், அல்லது வேறு எதாவது இருக்கலாம், டால்டா சும்மா கையில் தான் தொட்டிருப்போம் அது வாசனை. இவங்க நெருப்புக்குள்ளே போயிட்டே வந்திருக்காங்க, ஆனால் என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. இப்போவும் நீங்கள் இந்த வசனத்தை படித்து பாருங்கள், நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, சரி என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலே நான் தைரியம் கொண்டு, அந்த தைரியத்தினால தான் அவங்க இதெல்லாம் பண்ணது. ஏன் பைபிளை படிங்க கிறிஸ்தவங்க எல்லா எல்லாருமே பைபிள் படிங்க பைபிள் படிங்க பைபிள் படிங்க, வேறு எந்த புஸ்தகத்தை படித்தாலும் என்ன வரலை ஒன்றும் வரலை. திரும்பவும் நம்ம மனசு சமாதானமற்ற நிலைமைக்குத்தான் போகுது. ஒரு நாலு பாட்டு கேட்டால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், எங்கே திருப்தியாக இருக்குது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு நாலு நாவல் இருக்குது தொட்டால் அப்படியே உங்களுக்கெல்லாம் ரைட்டிங் அது இதில் ரீடில் வரும், எழுத்தில் வரும், எங்களுக்கெல்லாம் ஆடியோவாகவே வரும், நல்லாயிருக்கேன் கதை நல்லாயிருக்கேன் அவ்வளோதான், அது அது கொஞ்ச நேரம் தான். ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கும்போது, இது மாதிரிப்பட்ட சம்பவங்களை நம்ம வாசிக்கும்போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒன்று நம்ம மனசுக்குள்ளே போகுது, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு, ஏதோ ஒரு தெளிவு அது கிடைக்குது. அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு விருந்து போடுறாங்க, இந்த விருந்து கல்யாண விருந்து வச்சுக்குவோம், கல்யாண விருந்தில் எடுத்த உடனே உங்களுக்கு ரசம்ப்பா அப்படின்னா எப்படி இருக்கும், என்னது 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 இது ஒரு மாதிரி இருக்கும், சொல்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடு வெளியே போய். அதுதான் பைபிள், மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இந்த பிழைப்பு நமக்கு இதுதான். இப்போ இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம், இதே புஸ்தகத்தில் தான், அவங்களுடைய அறிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அறிக்கையை பாருங்களேன், அதை தப்புவிப்பார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, தப்புவிப்பார். தானியேல் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் என்ன,
இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனால குற்றம் கண்டுபிடிக்கணும். தானியேல் மேலே எந்த குற்றமுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த குற்றமும் தானியேல் மேலே அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் என்னால் அந்நிய தேசத்திலிருந்து வந்தவனை வந்து உயர் பதவியில் ராஜா வச்சுருக்கிறாரே, இது என்ன இதெல்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் மேலே குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி என்ன பண்ணுறாங்க, ராஜாவை தவிர 30 நாட்களுக்கு, ஏன்னா அவருடைய தேவனை தொழுது கொள்ளுகிற விஷயத்தில், ஜபிக்கிற விஷயத்தில், இதை தவிர வேறு எதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இந்த சூழலெல்லாம் தானியலுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நான் வந்து உண்மையிலே இந்த காங்கிரிகேஷனில் கொடுக்கப்பட்ட தகவலில் இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு. தானியல் சிங்கக்கவியில் இளமையிலே போடவில்லை, வயதான காலத்திலே தான் போட்டார்கள், ஏறக்குறைய ஒரு 80 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதான். இந்த காங்கிரேஷனில் கொடுத்த செய்தியிலிருந்து தான் நான் கேட்டேன். மிக பெரிய விஷயம், நானே ஆச்சரியப்பட்டேன், அப்படியா அப்படின்னு. சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்லி, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, சரி அவரும் ஓகேன்னு சொல்லி கையெழுத்தும் போட்டார். இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த இடத்துல நம்மை வைத்து யோசித்து பார்ப்போம். தானியேல் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும், அதை வாசிப்போம். ஒருவேளை நம்ம அங்கே இருந்திருந்தா என்ன செய்வோம், டக்கு டக்குன்னு கதவை போட்டுட்டு, தேவனே என்னோடய சூழ்நிலை உமக்கு தெரியும், நான் உமக்கு தூரமானவன் அல்ல, ஆமாவா இப்பயும் நான் மனசில் நான் உண்மையே தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், நான் முழங்கால் போட்டு ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணால் என்னை தூக்கி எங்கே போட்டுருவான், சிங்கக்கவியில் போட்டுருவான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி அடக்கமாக கொஞ்சம் அப்படியே இருக்கேன், பார்த்து எனக்கு ஆசீர்வாதத்தை குறைச்சிடாதீங்க சரியா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார், தானியேல் 6:10 வாசிப்போம். தானியேலோ வென்றால் பார்த்தீங்க, நல்லா தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு, என்னது இவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியும், ராஜா கையெழுத்து போட்டாருங்கிறது தெரியும், ஜபம் பண்ணனா இவங்க பார்ப்பாங்கிறதும் தெரியும், பார்த்தா தூக்கி சிங்கக்கவியில் போடுவாங்கன்றதும் தெரியும். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று தெரியும், என்னன்னா அதே தேவன் என்னை தப்புவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் அவருக்கு இருந்தது. அதுதான் இப்போ நமக்கு வேணும். எல்லாமே தானியலுக்கு தெரியும், கடலை மீறினா என்ன நடக்கும்ன்றது தானியலுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். இது நடந்ததுன்னா சிங்கக்கவியில் தூக்கி போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு மேலே உள்ள தைரியம் தான் ரொம்ப முக்கியம், விசுவாசமும் தைரியமும் தான் ரொம்ப முக்கியம். என்ன நம்பிக்கை வச்சார், வச்சுட்டு ராஜாவே நடு ராத்திரி பூரா பயந்து பயந்து, ஐயோ 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 என்னாச்சோ என்னாச்சோ, ராஜாவுக்கு தூக்கம் வரலை, எதுவுமே வரலை, இல்லை சங்கீதக்காரன் சங்கீத எது, ஆஹா யாரும் வேணாம் யாரும் வேணாம் போங்க போங்க அப்படின்னு, கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடியே ராஜா போய் துயர சத்தமாய் அப்படி தான் அவசரம் போட்டிருக்கணும் நினைக்கிறேன், துயர சத்தமாய் அது கேட்குறாரு, தானியேலே தானியேலே நீ இடைவிடாமல் சும்மா நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பியே ஆராதிச்சுட்டே இருப்பியே, அந்த தேவன் உன்னைய தப்பு வச்சாரா, அவனுக்கு கண்களில் கண்ணீர் இருக்குது, அழுகை இருக்குது, ஐயோ ஒருவேளை, ஏன்னா தானியலை தரு இவங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன், இவனை பண்ணுறதுக்காகத்தான் இப்படி திட்டம் போட்டிருக்காங்கன்றது தெரியாமல் போச்சே, தெரிஞ்சதுக்கப்புறம் மாற்றவும் முடியாதே முடியாதே, எனக்கு மனசு இல்லைப்பா, நான் அப்படி செய்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை இல்லை. அவர் அப்படி கூப்பிட்ட உடனே தானியல் என்ன சொல்கிறார், அமைதியாக இரு, அந்த வசனத்தை அப்படியே எடுத்து வைங்க, அப்படியே அமைதியாக இருந்திருந்தால் ராஜாவோட நிலைமை எப்படி இருக்கும், ஒரு சத்தமும் வரலன்னு வைங்க, நீ அமைதியாக இருக்கு, ராஜா என்ன நினப்பா, ஆஹா தப்பு வைக்கல போல, சிங்கம் தானியேலை சாப்பிட்டுச்சு போல அப்படின்னு ராஜா நினைப்பானா இல்லையா. அங்கிருந்து என்ன சத்தம் வந்துச்சு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எங்கிருந்து வருது அது, எங்க இருக்கு மேலையா கீழே அடியில பள்ளத்துல, அங்கிருந்து ராஜாவே நீர், இவர் துயர சத்தமா கூப்பிட்டாரு, அவர் துயர சத்தமாலாம் பதில் சொல்லல, அவர் வயசுல பெரியவர்,
புறம்பான சரீரம் தேஞ்சு போச்சு, வாஸ்தவம் தான். ஆனால் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறாரு? ராஜாவே நீர் என்றும் வாழ்க, என்றும் வாழ்க. அப்புறம் முதல்ல யாருக்கு முன்னால? தேவனுக்கு முன்னாலே நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இரண்டாவது, அதுவும் ஒண்ணு, ராஜாவாகிய உமக்கு முன்பாக இல்ல, உமக்கு முன்பாகவும் இருக்கு. அப்படிதான் வாசித்தாங்க, உமக்கு முன்பாகவும் அப்படிதான் வாசித்தாங்க. பாருங்க, அப்படிதான் தேவனுடைய பார்வையில மட்டும் இல்ல, மனுஷனுடைய பார்வையிலேயே யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் அப்படின்னு இல்ல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாங்க. தேவனுடைய பார்வையில மட்டுமா, மனுஷனுடைய பார்வையிலேயே என்னது என்ன, தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆஹா, மனுஷனுக்கும் என்னது நம்மோட யோக்கியதை தெரியணும். நான் தேவனுக்கு முன்னாலேயும் நான் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன். அங்கே முன்பாகவும்னு போடலை, கீழே என்ன போட்டிருக்கேன், எப்பா உனக்கு முன்பாகவும் நான் எப்படி இருந்தேன், நீதிக்கேடு செய்ததில்லை. சரி, அதனால் நினைக்கிறேன் சரியா வருமா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். 30 சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே என்ன உண்டாகும் அப்படின்னு இருக்கா? நல்லது. இப்ப இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க, ஜானியில தூக்கி போடும்போது என்ன நிலைமை, ராஜா எப்படி இருப்பாரு? ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், சோறு வேண்ட வேண்டாம், ஏதாவது நல்ல கதையில வாசிக்குமா, வேண்ட வேண்டாம், ஏதாவது நல்ல பாடல்கள் கேட்குறீங்களா, ஏன் ராஜா உங்க முகம் சோர்ந்து போயிருக்கு, யாரும் என் பக்கத்தில் வரேன் போக வேண்டாம், எல்லாம் பார்க்க ராஜா ராத்திரி பூரா என்னது தூங்கலை, தூக்கமே என்னது வரலை, வரலை. பொழுது விழுந்துச்சா, பொழுது விழுந்துச்சா, பொழுது விழுந்துச்சா, ஏதாவது ஜன்னல் திறந்து திறந்து பார்க்குறான், ஜன்னல் திறந்து திறந்து பார்த்து அப்பா வெளிச்சமாக இருக்கு, சரி போவோம் போவோம், பயந்து பயந்து போயிருப்பான், துயர சத்தமாய். அப்படிதான் நாங்கள் போட்டிருக்கேன் இல்லையா, நானா சொல்கிறேன்னா அந்த இல்லையா, துயர சத்தமாய் அப்படிதான் ராஜா கூப்பிட்டான், துயர சத்தமாய் தானியேலே. அப்புறம் இப்ப வாசித்தாங்க, ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு, மிகவும் சந்தோஷப்பட்டு அவனை வெளியே சொன்னான், தூக்கிவிடப்பட்டான், படியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதே தேவனைத்தான் நம்ம என்ன செய்யறோம், தொழுது கொண்டுக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. அது என்ன? அவங்களுக்கே இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இந்த பூமிக்கு வந்து மனுஷனுடைய பாடுனா என்ன, கவலைன்னா என்ன, கண்ணீர்னா என்ன, வருத்தம்னா என்ன, துக்கம்னா என்ன, அழுகைனா என்ன, வலினா என்ன, வேதனைனா என்ன, பசினா என்ன, இதெல்லாம் மேலே இருந்துட்டு அப்படியே அப்படியே பேசலை, அப்படியே பேசலை. இங்கே வந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு மேலே போயிருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம எல்லாமே ஜெபம் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறோம்? ஆ, இயேசுவின் நாமத்தில், ஆண்டவருடைய நாமத்தில், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஐயா எப்பா ஜெபிக்கிறோம். அங்கே போய் அவர் சொல்லுவார், பாருங்க நம்மெல்லாம் இங்கே இருக்கோம், பசி வந்தால் ஐயோ ரொம்ப கஷ்டம், வறுமை ரொம்ப கஷ்டம். யூதர்களுடைய ராஜா எதில் வருவார், செழிப்பாக வருவார் நினச்சிருந்தாங்க. நான் அப்படியா போனேன் பூமிக்கு இல்லையே, மாடோ ஆடோ வாங்கக்கூட காசு இல்லாத குடும்பத்தில் தான் பிறந்து ஒரு புறா குஞ்சை பலியிடுற அளவுக்கு தான் நிலைமையே இருந்துச்சு. வரி கட்டணும், வரி கட்டுறவங்க வந்திருக்காங்க, தம்பி யூதாஸ் ஏதாவது இருக்காப்பா,
நீ தானே வந்து பணப்பையை சுமக்கிறவன், இதை செக் பண்ணு, ஒன்றும் இல்லைங்க, வெறும் பையாக தான் இருக்குது அப்படியா? சரி, என்கிட்டையும் ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் இருக்கா? சரி, கொடு. ரைட்டா? டக்குன்னு பேதுரு வந்தவொடனே என்ன வரிக்கட்டுமா? ஆமாம், உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? நல்லா பிடிப்பில்ல. ரைட், முதலாவது பிடிக்கிற மீன் வாய் திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளிக்காசை காண்பாய், அதில் உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டிட்டு வா. அப்போ அவர் எப்படி இருந்தார்? செழுமையாக இருந்தாரா? டக்குன்னு ஒரு எதையாவது ஒன்று திறந்து வரிப்பணம் தானேப்பா அப்படின்னு, இல்லைன்னா இப்போல்லாம் வந்து வரிப்பணம் எங்கே செலுத்தணும், அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், அந்த நம்பரா? ரைட்டு. இப்படி உட்காந்து எவ்வளோப்பா? ஆ, ரைட்டு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, எபேசியில் ஒரு வசனம் வரும், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தும் நாம் அதே மாதிரி ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு தாம் தரித்திரரானார் அப்படின்னு வரும். தாம் வறுமை உள்ளவரானார்னு கூட இல்லை, தாம் ஏழையானார்ங்கிறது கூட இல்லை, தாம் என்னவானார்? தரித்திரரானார். தரித்திரரானார்னு வசனம் இருக்கு. எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே வல்லவராயிருக்கிறார். அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும். தாகத்தினுடைய கொடுமை என்னன்னு அவருக்கு தெரியும். தாகத்துக்கு தான் கேட்டாரா? பசியினுடைய கொடுமை என்னன்னு அவருக்கு தெரியும். உங்களிடத்திலே ஏதாகிலும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். வேற என்னதான் சோதனை வந்துட போகுது, வேற என்னதான் கஷ்டம் வந்துட போகுது, எது வந்தாலும் என்னதே, நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, தானியேலின் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்லி நான் சொல்லியிருக்கேன், நீங்க போங்க, நான் சொல்லியிருக்கேன். சொல்லாங்களா இல்லையா? பிரதர் அங்கே என் பேரை சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள், அங்கே நீங்கள் போங்க. வெளியிலே தெளி தெளி கதை போட்டே இருப்பான். அவர் பேர் சொன்னோடனே அப்படியா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் நலக்குழு அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் எனக்காக ஒரு காரியத்துக்காக ஒரு லெட்டர் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த அமைப்பினுடைய உயர் அதிகாரி அந்த லெட்டரை கொடுத்துருந்தார். அது தஞ்சாவூரில் இருக்குது. மயிலாடுதுறைக்கு அந்த காரியமாக மயிலாடுதுறைக்கு நான் போனேன். அது எப்படி, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்காக ஹெல்ப் பண்ண முடியாது, அது செய்ய முடியாது, எப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த லெட்டரை சொல்லவே இல்லை, காமிக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த குழந்தைகள் நலக்குழு அதிலிருந்து இருக்கு சார், இந்த லெட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாங்கி பார்த்த உடனே, அவ்வளோ சவுடாலாக பேசினவர் அந்த லெட்டரை வாங்கி பார்த்த உடனே அப்படியே என்னது, எல்லா வகையிலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்றது சொல்லியிருக்கிறது யாரு? தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் தாமே சொல்லியிருக்கிறாரே, அதனால் நான் தைரியம் கொண்டு கர்த்தருக்கு சகாயம் மனுஷனுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லலாம் அல்லவா, சொல்லலாம் அல்லவா. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும், விசுவாசம் வேணும், அதோட தைரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், 124 சங்கீதத்தில் சில வசனங்களை வாசிப்போம், கொஞ்சம் வாசிக்க பாருங்க. அவர் அது இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்னு போட்டிருக்கோம். முதல் 1-2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது, அது என்ன, அது என்ன, அதான் கர்த்தர் நமது பக்கத்தில் சொல்லியாச்சுல. அப்புறம் உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். நம்ம சொல்லு, இந்த பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் நீங்கள் இல்லைன்னு வைங்க, முதல்ல சொல்லிடுவோம், நீங்கள் இல்லைன்னு வைங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க அப்படி சொல்லுவோமா இல்லையா?
அது ஆசிரியர் வந்து அதை அனுபவிச்சு எழுதுறாரு. கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் அப்படின்னு முடிச்சுட்டு போகாம கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சாப்பிட்டிருப்பான் நம்மளை. அப்போ அவர் அந்த 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 நம்பிக்கையில் தான் எழுதுறாரு. கர்த்தர் அவர் கண்ணால் பார்த்தாரா? கண்ணாலலாம் பார்க்கல. தேவனை ஒருத்தர் ஒருபோதும் கண்டதில்லை, கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை. அப்போ கர்த்தர் எங்களோடு இருந்தார், இருக்கிறார் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அவர் அந்த ஆசிரியருக்கு இருக்கு. அதான் கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம் மேல் எரிகையில் அவர்கள் நம்மை அடிச்சு பீஸ் போட்டு கூட கிடையாது, அப்படியே என்னது முழுங்கியிருப்பான் நாகப்பாம்பு முழுங்கிற மாதிரி. அவ்வளோ கொடுமையான ஆட்கள். ஆனால் அவர்களை திருந்து நம்மை தப்புவித்தது யாரு? யார் நம்ம பக்கத்தில் இருந்தா அப்படின்னா இருக்கிறா அப்படின்னா கர்த்தர். அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியில் எழுதுவார், இந்த சகாயமான திமுமி உண்டாக்கின கர்த்தத்திலிருந்து வரும். அதான் எல்லாரும் ஃபேமஸாக படிப்போம். தாவீது கோலியாத்தை வந்து வெற்றி கொண்டார் அப்படின்னு. எங்கே விசுவாசமே இல்லாமல் நம்ம அந்த கல்லை விட்டு பார்ப்போமே, அது என்ன செய்யும்? அப்படி பலனுள்ளதா அந்த கல்? போய் மண்டையில் போய் உள்ளே போய் போகிற அளவுக்கு அவ்வளோ பலமாக அந்த கல்? அப்படிலாம் இல்லை. அவருடைய அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா அதெல்லாம் கிடையாது. அவருடைய முயற்சியோடு செயல், அதோடு எல்லாவற்றையும் மிஞ்சி தேவ பலன். தேவனுடைய பலம் என்னான்னு அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியரில் சொல்லுவார். அவருடைய பலம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய மகாபலம். இதுக்கு மேலே அவனுக்கு பலன் இல்லை, இதுக்கு மேலே அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படிங்கிறத சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு விஷயத்தை யோசித்து திங்க் பண்ணி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு பண்ணுறத மனுஷனுடைய ஞானம். ஆனால் தேவன் திக்கியே இந்த மாதிரி அப்படின்னு சாதாரணம் என்னது பண்ணிட்டு போயிடுவார். அந்த தேவனை தான் நம்ம என்ன செய்கிறோம், தொழுது கொண்டுக்கிறோம். இன்றைக்கி உட்காந்து என்றைக்குமே உட்காந்து அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். தாவீது ஒரு அறிக்கை இடுவார் பாருங்கள். அவங்க ரெண்டு பேரும் போராட்டம், அந்த ஒன்று சாமுவேலா 17 அது நான் சம்பவத்தை சொல்கிறேன், அதை பாருங்கள். இப்போ தாவீது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 11 இருந்தால் நான் சம்பவம் சரியா? ஆமாம், ரைட். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து நாம் அதனால் இதெல்லாம் திடீர்னு வர்றது. ஸ்கிரிப்டே அபி பிரதர் தான் வச்சுருக்கார் சரியா? சரி, இப்போ உள்ளே போகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்க சொல்கிறாரு, நடந்து பார்க்குறாரு. ஐயையா, இது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, இது வேணாம், இது வெயிட்டாக இருக்குது, நமக்கு சரிப்பட்டு வர, நமக்கு நம்ம ஆயுதம் தான் அப்படின்ட்டு என்னது இருக்கிற அவருடைய சட்டையும் இதையும் போட்டுக்கிட்டு ராஜ உடையெல்லாம் வேணாம், கம்பீரம் வேணாம், அந்த கவசம் அதெல்லாம் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு போகிறாரு. அவன் பார்க்குறான், என்னது இது, சின்ன பையனை கொண்டு வந்துட்ருக்காங்க, கல்லையும் வில்லையும் கொண்டு வந்துட்டுருக்கிறான், நான் என்ன செத்தனாயா அப்படின்னு அவன் கேட்குறான். இன்றைக்கி பாரு, உன்னை வந்து நான் என்ன பண்ணுற பாரு, அப்படி பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து புறப்பட்டு வர்ற, நான் எங்கேருந்து வர்றேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதை வாசிட்டு பாரு. ஆ, வருகிறாய், என்கிட்ட என்ன இல்லை, பட்டயம் இல்லை, என்கிட்ட என்ன இல்லை, கேடகம் இல்லை, என்கிட்ட என்ன இல்லை, ஈட்டி இல்லை. இந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்க வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் வச்சுருக்காரு அவர். அது போய் அவ்வளோ பெரிய வீரனை கொன்றுமா என்ன? அப்படிலாம் இல்லை. அவரை காரணம் சொன்னார் பாருங்க, நானும் இதை யோசித்து பாருங்க, நம்ம பலம் எங்க இருக்கு? இஸ்ரவேலின் சேனை
நாம் முயற்சி செய்ய வேண்டியதும் செயல்பட வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதுக்குரிய பலனையும் அதுக்குரிய காரியத்தையும் வாய்க்க பண்ணுறவர் யார் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவன். இப்போ நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஆமாம் ஆமாம் அடடா ஆமாம் அப்படின்னு. அதான் மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறது அதுதான். அவர் சொல்ல பாருங்க, நான் உனக்கு என்னப்பா வட்ட பட்டயம் வில்லு அது இது, உனக்கு பின்னால் ஒரு ஆயுததாரி இல்லை, உனக்கு போட்டிருக்கிற கிரீடம் ஓ சரி எல்லாம் எல்லாத்தையும் நம்பி நீ வந்துட்டு இருக்கிற, நான் அப்படிலாம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட கல் இருக்குது வில்லு இருக்குது பார்க்குறியா அப்படின்னு கூட அவன் சொல்லலை, அது கூட நான் சொல்ல, நான் கர்த்தருடைய சேனை. நீ நிந்தித்த பார்த்தியா 40 நாள் வா வா ஒத்தை கொத்த வா ஒத்தை கொத்தனு கேட்டல்ல, அந்த நிந்தித்த தேவன் இஸ்ரவேலின் பாருங்க அவர் கூட மிலிட்ரி வச்சிருக்காரு, இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனை அந்த கர்த்தருடைய பலத்தில் அதிலிருந்து தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. விளைவு என்னாச்சு, விளைவு என்னாச்சு, எப்பயும் போல இல்லை சுற்றி விட்டார் அவ்வளோதான். தப்பாக போனால் கூட கத்தரால் அதை சரியாக போக வைக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ரென்த்து குறைவாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த தேவனால் முடியும். ஒன்றுமே இல்லைன்னா கூட எல்லாத்தையும் பண்ண அவரால் முடியும். ஆனால் நாம் முன் வரணும், நாம் இயங்கணும். நான் சொன்ன எல்லா சிச்சுவேஷனும் இல்லை, வேதத்தில் நீங்கள் இப்போ எடுத்து படித்த எல்லா சூழ்நிலையும் கிரிட்டிக்கலானது, இதான் உச்சகட்டம், இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரி, இது அவ்வளோ மோசமான ஒரு சிச்சுவேஷன். அதில் அவங்க தைரியமாக இருந்தாங்க, அதனால தான் அதை எழுதியிருக்காங்க. அதனால தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதுனதோட நீ யாருன்னா விசேஷமாக எதுவும் சேர்க்கப்படாது. இதை வாசிங்க, இதை படித்து இதை விசுவாசிங்க, இதோட ஒன்றும் கூட்டப்படாது குறைக்கப்படாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தொடங்கினதும் நான் தான் முடித்ததும் நான் தான். நீங்கள் ஸ்பெஷலாலாம் ஒன்று வேதத்தை மூடி வச்சுட்டு இன்னொரு கைடு அப்படின்னு எல்லாம் போட வேண்டாம். என்ன ஒரு ஒரு அந்த அந்தந்த சூழ் தான் அந்த தானியேல் அந்த அனனியா இல்லை மிஷ அவங்க அவங்களுடைய அந்த 4 பேர் அந்த வாலிபர்களுக்கு உண்டான அந்த இக்கட்டான சூழலை நாம் யோசித்து பார்ப்போம். 3 அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நேர்ந்த அந்த இக்கட்டான சூழலிலும் அவர்கள் பண்ணின அறிக்கையை நம்ம விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் நம்ம நினச்சி பார்ப்போம். வயதான தானியேலுக்கு வந்த சோதனையில் அவர் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்ததுக்கு பிறகும் பலகணிகள் திறந்திருக்க முன் எப்போதும் செய்தது போல 3 வேளை எப்பயும் போல ஜெபமிட்டு வந்தார். அந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்ம நினச்சி பார்ப்போம். போர்க்களத்தில் அவன் தோற்றமே வித்தியாசமாக கொடுத்துருக்கு, ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருப்பான், அவனை வெளில யாராலையும் முடியாது அப்படி இப்படி, அவனுடைய கிரீடமே ஒரு மாதிரி. இன்றைக்கெல்லாம் காட்சி பொருளாக வச்சுருக்காங்கலாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் மெய்யா உண்மையானலாம் தெரியாது, காட்சி பொருளாக வச்சுருக்காங்க கோலியாத்துடைய அந்த இது அதெல்லாம் அப்படின்னு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அந்த சூழலில் தான் தாவீது சொன்னார், அட என்ன நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதே தேவனைத்தான் இன்றைக்கி நம்ம சேவிக்கிறோம், ஆனால் அவங்களுடைய மத்தியஸ்தர் உயிரோடு இல்லை, நம்ம மத்தியஸ்தர் உயிரோடு இருக்கிறார். இருக்கிறார் எங்கே? 2 பேர் 3 பேர் கூடி என் நாமத்தினாலே ஒன்றா கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்வோம். நான் இங்கிருந்து சொல்கிறேங்கிறதுனால எனக்கு எந்த சோர்வுமே வராது, கீழே இருக்கிற மக்கள் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிக்கணுன்றது இல்லை, நானும் தான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினுடைய சம்பவத்தினுடைய சூழலையும் பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தியானித்து நம்ம நிறைவு செய்வோம். மார்க்கு புஸ்தகம் அபி பிரதர்
ஹெல்ப் பண்ணுங்க. மார்க் புத்தகம் எத்தனாம் அதிகாரம்? ஐந்தா? அஞ்சு தானே? சரி. அதில் ஒரு சம்பவம், ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களுடைய கஷ்டம் என்ன, அவங்களுடைய பாடு என்ன, அவங்களுடைய வியாதி என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சரியா? இப்போல்லாம் இப்போ தான் சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. பொறுப்பேற்று கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தமிழகத்தில். சின்ன பொறுப்பிலிருந்து பெரிய பொறுப்பு வரைக்கும் ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க வந்தாலே அவங்கள சுற்றி பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க? நாங்கள் இந்த ஏரியா, நாங்கள் இந்த ஏரியா அப்படியா? சரிட்டு, நாங்கள் இந்த நகராட்சியை சேர்ந்த, நாங்கள் இந்த நகராட்சியை சேர்ந்த அப்படி, அதை சுற்றி ஒரு பத்து பேர் வருவாங்க, இதை சுற்றி ஒரு பத்து பேர் வருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை சுற்றி எப்படி இருக்கும்? சரியான கூட்டமாக இருக்கும். இந்த அம்மா போயிட்டு அதை படிப்போம். இந்த அம்மா போட்டு போய் வஸ்திரத்தை போய் இப்படி தொடுறாங்க. டக்குன்னு வல்லமை புறப்படுகிறது. இயேசு கேட்குறாரு, யார்ப்பா யார்ப்பா யார் என்ன தொட்டது? சுற்றி இருக்கிறவங்க போகிற பேரும் அதிலே நம்ம இல்லையா? சீஷர் கேட்குறாரு, என்னங்க இவ்வளோ பேர் பஸ்ஸில் கூட்டமாக போகும்போது என்ன யார் தொட்டா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? எல்லோரும் தான். யார் தொட்டான்னு யா எப்படி எப்படி தெரியும்? பர்டிகுலராலாம் தெரியுமா? அது எப்படி தெரியும்? செப்பரேட்டான வாகனத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது நம்மளை அப்படி டக்குனு லைட்டாக என்னது அப்படின்னு பண்ணலாம். பஸ்ஸு கூட்டம் அப்படியே என்னது? இன்றைக்கெலாம் எங்கள் புதுக்கோட்டையில் இன்றைக்கெலாம் வந்து பஸ்ஸு ஏறவே முடியாது. இன்றைக்கெலாம் நேற்று இன்றைக்கெலாம் நேற்று இன்றைக்கி நாளைக்கு சுத்தமாக யாருமே என்ன செய்ய முடியாது. பஸ்ஸில் ஏறவே முடியாது. ஒரு கம்பி கிடச்சா போதும், அப்படி தொத்திக்கலாமன்ற மாதிரி இருக்கும். சரி, பஸ்ஸு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆ, யார் தொடுவா? ஏங்க பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, யார் தொட்டதுன்னா என்ன பண்ண முடியும்? வெறும் பஸ்ஸு அதிகபட்சம் ஒரு 100 ஆட்கள் இருக்குமா? அவ்வளோதான். இங்கே இயேசு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருக்குது, பயங்கரமான கூட்டம் இருக்குது. அப்போ இருக்காங்க, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை மாதிரி தான் அவருடைய சீஷர் கேட்குறாங்க, என்னங்க நிறையா கூட்டம் இருக்குது, இப்போ போயிட்டு யார் என்னை தொட்டதுன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? இல்லை இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா இந்த ஸ்திரீ தான் தொட்டிருப்பாங்க தெரியாதா? அவருக்கு சொல் பிறவாதுக்கு முன்னமே என்னது அவருக்கு தெரியும். சரி, இப்போ அந்த 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 சகோதரனுடைய முயற்சியை பாருங்கள். அவங்க கூட்டத்துக்குள்ளே வர்றது கஷ்டம், ஏன்னா அவங்களுடைய நிலைமை நார்மலாக இல்லை, அது அப்நார்மலாக இருக்குது. சோர்ந்து போச்சு சரீரம், சோர்ந்து போச்சு. எல்லா டாக்டர்கிட்டையும் வைத்தியமெல்லாம் பண்ணி இது சரிப்பட்டு வராது அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில் அவங்க வாய திறந்து ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆ, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. நம்ம இங்கெல்லாம் நிறைய பேர் கேள்வி, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், இந்த கீழ்நாட்டு குறிச்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அவர் சொன்ன எல்லாம் என்னது சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே போவாங்களாம். இப்போ இவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, கேள்வி பார்த்ததில்லை, கேள்விப்பட்டு எல்லா வியாதியும் சுத்தப்படுத்துகிறாராமா, எல்லா நோயும் குணப்படுத்துகிறாராமா, பார்வையில்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறாராமா, குஷ்ரோகத்தையே சுத்தப்படுத்துகிறாராமா. நான் போய் வாசிப்போம். அவரை தொட வேண்டாங்க, டைரெக்டாக நான் அவரை தொட வேண்டாம். பெரியாள் இந்த யூதர்கள்லாம் அவங்களாம் எப்படி இப்போ போதர்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது மற்ற 23 இடத்துல நீங்கள் வாசிக்கலாம். தொங்கல் இருக்கும், காப்பு நாடாக இருக்கும், பெருசாக தொங்க விட்டுருப்பாங்க, அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதையாவது நான் போய் என்னது அதையாவது நான் போய் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அப்படியா இருக்கு? சொஸ்தமாவேன் தான், ஆனால் எப்படி போகிறது? நானே இந்த நிலைமையில் இருக்கேன். அங்கே போகிற நிறைய ஆண்கள், இவங்க நிறைய பேர், பெண்கள் நிறைய பேர் நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. நான் எப்படி, அதுவும் நான் நார்மலாக கூட இல்லை, ஆனால் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன? அது தொட்டால் நான் சுஸ்தம் ஆயிடுவேன், ஆயிடுவேன் தான் அப்படின்ட்டு கதை போட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா சுஸ்தம் ஆகவே முடியாது. முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை முடியுமா? உங்க என்னால் முடியுமா? நம்மால் முடியுமா? தள்ளுங்க 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 தள்ளுங்க. அப்பாடி
யாரை போய் தொடணும்? முதன்மையாக இருக்கிறவரை தொட வேண்டும். ஐயா நீங்கள்லாம் அவர் பின்னாடியே திட்டுறீங்க, உங்கள் வஸ்திரத்தையாவது நான் தொட்டுக்கிறேன். பேதுரு இங்கே வாங்க, கொஞ்சம் காமி அப்போ சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. யூதாஸ் இங்கே வாங்க. ஐயையோ வேணாம் வேணாம், நீங்கள் வேணாம் இல்லையா? ஆ அந்திரையா வாங்க, இல்லை மத்தையோ வாங்க. ஆஹா அவர் டைரக்டாக யாருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும்? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டுட்டாங்களா இல்லையா? தொட்டுட்டாங்க. இந்த கிரிட்டிக்கலான இந்த சூழலை நம்ம யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஏப்பா கலெக்டரை நான் எப்படியாவது பார்த்தே தீருவேன், முதல் மந்திரியை நான் எப்படியாவது பார்த்தே தீருவேன். ஆஹா பார்க்கவே முடியாது. அது எப்படி நம்ம போக முடியும்? நாமளே எப்படி இருக்கோம்? அவங்கவுங்களுடைய சூழலை நாம் யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் அதுதான். இது ரோமர் 4:4 நினைக்கிறேன், அதில் அவர் சொல்லுவார் என்னென்னா, அது ஆபிரகாமை பற்றி எழுதும்போது அவர் விசுவாசம் சோர்ந்து போகலை இல்லையா? அவர் தைரியமாக இருந்தார், தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் இல்லை சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் என்னாவது இருந்தார் அப்படியே எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே ஒன்று எழுதியிருக்கோம், என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது ஏன் தெரியுமா எழுதியிருக்கு? இது ஏன் எழுதியிருக்கு தெரியுமா? இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதில் அது இருக்கா? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எதுக்கு இது? நமக்கு எதுக்கு? நம்ம எது இதை வச்சு போகிறோம்? இதை படித்து 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 நாம் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்புறம் அதுதான் அதுதான் அதுக்காகத்தான் அந்த அந்த நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்காக மட்டுமல்ல, தானியலுக்காக மாத்திரமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக மட்டுமல்ல, என்னது ரூத்துக்காக மாத்திரமல்ல, தாவீதுக்காக மாத்திரமல்ல, நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படியே எண்ணப்படும். இதை படிக்கிறதுனால நமக்கு பயிர் நிறையுமா? என்ன நிறையும்? மனசு நிறைய. அதை சொல்லிக்கிறாரு, 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். நிஜமாவே ஒவ்வொரு வார்த்தையினாலும் பாருங்க, நீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையா தியானிச்சு பார்த்தா கூட அருமையா இருக்கும். அந்த அம்மா எப்படி போறாங்க? ரொம்ப கூட்ட ஜன கூட்டத்துக்குள்ளே போய் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? அவனுக்கு அவன் நீதியாக எண்ணப்பட்ட அவனுக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பின்னாடி இயேசு கிறிஸ்து குறித்து நாம் விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படியே எண்ணப்படும். ஒவ்வொரு சூழலிலும் அவங்க பண்ணின அறிக்கை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, அவங்க சொன்னாங்க போனாங்க பிரச்சனை பண்ணாங்க முடிஞ்சிருச்சு, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சு. இதை டெக்ஸ்டா ஏன் எழுதி வச்சிருக்கு அப்படின்னா, எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். எதுக்கு அப்படின்னா, நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் நமக்கு புயல், ஒரு கஷ்டம், ஒரு ஆபத்து அப்படி வரும்போது பைபிள் படிப்போம், பைபிள் படிப்போம் அப்படின்ட்டு பைபிள் எடுத்து படித்தா இந்த மாதிரி இருக்கும். அற்ப விசுவாசியே, நான் தான் கூட தானே இருக்கிறேன், அப்புறம் என்ன ஏன் பயப்படுறேன்? நம்மளை அறியாமலேயே என்ன வந்துடுது? பயம் வந்துடுதே. வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், இதை நம்ம தியானிக்கிறோம். இப்போ என்ன வந்துச்சு? ஏதோ ஒன்று வந்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஏதோ வந்திருக்கு. எப்போ கிரியை செய்யும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கஷ்டம், நமக்குன்னு ஒரு பாடு, நமக்குன்னு ஒரு வருத்தம் வரும்போது தான் அது என்ன செய்யும்? இது கண்டிப்பாக என்ன செய்யும்? கிரியை செய்யும். இந்த வசனங்கள் மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இது தேவனாலே எல்லாமே. ஆமாம், அப்போஸ்தலன் போல் சொல்லும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தியானித்ததும் அதுதான். இந்த வசனங்களை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். இப்பையும் நாம் சொல்லுவோம்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் அந்த வல்லமையில் நம்ம பார்த்தோம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வசனங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையில் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த சார் பிரதர் ஜோயல் பிரதர் மற்றும் சபை ஊழியர்கள், சபை விசுவாசிகள் எல்லாருக்கா எல்லாருக்குமே எங்களுடைய அடப்பகாசத்திர புதுக்கோட்டை அடப்பகாசத்திர சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மக்களை நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், இல்லை இல்லை நான் அப்படி பார்க்குறதில்ல உங்களை மாதிரி அவங்கள அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவ்வளோதான், நீ நான் அவங்கள வந்து மாற்றுத்திறனாலே அப்படிலாம் பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னேன். நான் நாங்கள் நினைக்கிறோம்ல சுற்றி பார்க்குறோம் எல்லோரும் எங்களை எப்படி நடத்துகிறாங்க, இல்லை மிக மிக பெரிய ஒரு நடத்துதல் ஒரு ஒரு கிஃப்ட்டு இந்த இடத்துல கூப்பிட்டு ரெண்டு முறை எங்களை வந்து ஸ்பெஷலாக அழைச்சி இந்த காரியத்தில் சபை தொழுகையின் காரியத்திலையும் அவங்க வைக்கிற சிறப்பு கூட்டத்திலையும் எங்களை பங்கு பெறுவதற்கு அவங்களுடைய சிறப்பு பட்டமளிப்பிலாம் இதிலும் கூட எங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு எங்களுக்கு அழைத்த சபை ஜோயல் பிரதரையும் ஊழியர்கள் அவர்களையும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சபை விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் எங்கள் சபையின் சார்பாக உண்மையிலே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தைரியமாக விசுவாசமாக இருப்போம், விசுவாசத்தோடு கூடிய தைரியமாகவும் இருப்போம். தேவன் தாமே நம்ம யாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. யார் மறந்துருக்கீங்க கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையையும் பராக்கிரமத்தையும் நிரம்பி இருக்கிற எங்கள் வல்லமை உள்ள தேவனே, வல்லமை உள்ள உம்முடைய கரம் எல்லா நீதியையும் எல்லாவற்றையும் செய்திருக்கிறதை நாங்கள் கேட்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமாய் எங்களுடைய உள்ளம் கொழுந்துவிட்டு எரிகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற அந்த வாக்கியத்தை நாங்கள் மிக தெளிவாய் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் சர்வ வல்லமை உள்ள தேவனே சொல்லியிருக்கிறார் என்னை கைவிடுவது இல்லை என்று, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு நம்பிக்கையை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுனாலே சந்தோஷத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்டதான கைவிடப்பட்ட நிலைமை என்று, இதோ இவனுடைய கதி முடிந்து போனது என்று சொல்லி ஜனங்கள் சொன்னாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த தைரியம் அந்த விசுவாசம் அதோடு அந்த தைரியத்தை நாங்கள் பற்றி கொண்டு செயலில் இறங்கும் பொழுது நீர் எங்களை வெற்றியாளனாய் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் ஜெயத்தோடு கடத்தி செல்லும்படியாய் நீர் கிருபி உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே செய்தியை பகிர்ந்து அளித்த அருமையான ஊழியரையும் அவர்களுடைய சபையாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவரீர் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த நாளில் கடந்து வந்த ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும் பெரியவர்களையும் குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எங்களுடைய கையின் பிரயாசங்களிலிருந்து காணிக்கையாய் கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் காணிக்கைகளை கொடுத்ததான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே தகப்பனே, இதோ ஆதங்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு என் தேவன் எங்களுக்கு நன்மைகளை செய்வாரோ என்று சொல்லி விண்ணப்பங்களோடு கடந்து வந்த ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் விசுவாசத்தை விதைத்திருக்கிறதற்காய் தைரியத்தை விதைத்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பேற்பட்ட கிருபையை நன்மையை உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து நீர் கிருபை பாராட்டும். இதோ அந்த தொழுகை முடித்து
பட்டமளிப்பு விழாவிலே தவப்பினை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பாராக. ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னே சமீபரே யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே அகலம் துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. சகல உபகாரங்களையும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தயவுசெய்து அப்படியே